வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, பாதாம் ஹல்வா. அதை நம்ம சுலபமாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். வாங்க, பாதாம் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு எரோட் அம்மி சமையல். பாதாம் ஹல்வா செய்ய தேவையான பொருள்: பாதாம் 200 கிராம், சர்க்கரை 200 கிராம், பால் 150 ml, நெய் 150 கிராம், குங்குமப்பூ தேவையான அளவு. நான் 1 கப் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், அது ஒரு 200 கிராம் வரும். அதை நான் இப்போ சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறேன். ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பாதாம் பருப்போட தோல் நீக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாதாம் பருப்பு ஊற வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட தோல் நீக்கிக்கலாம். இது மாதிரி நம்ம ஊற வைக்கிறங்காட்டி இதோட தோல் நீக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இது மாதிரி நம்ம தோல் நீக்கிக்கலாம். இப்போ நம்ம பாதாம் பருப்பு எல்லாம் தோல் நீக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு பாதாம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு ஹல்வா செய்ய. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க பாலில் 150 ml பாலில் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம குறகுறப்பாக அரைக்கணும். மீதி பாலை வந்து நம்ம அல்வா செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பாதாம் பருப்பு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நர நரப்பாக இருக்கணும். நம்ம நைஸாகவும் அரைக்கலாம். நம்ம நைஸாக அரைக்கிறத விட இது மாதிரி கொஞ்சம் பருபருன்னு நம்ம அரைச்சோம்னா அந்த பாதாம் ஹல்வா சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹல்வா செய்யலாம். ஸ்டவ்வை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்மக்கிட்ட மீதமுள்ள பாலை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பருப்பை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பாலையும் பாதாம் பருப்பையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாதாம் பருப்பை நம்ம பாலோட நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாஃப்ரானை ஏற்கனவே நான் பாலில் ஊற வச்சுருக்கேன், அதை நான் இப்போ நான் ஊற்றிக்கிறேன். நம்ம எதுக்கு சாஃப்ரான் போடுறோன்னா, நம்மளுக்கு பாதாம் அல்வா வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல கோல்டன் எல்லோ கலரில் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம இது கலர கலரை நம்ம நடுவில் நெய் விட்டுக்கலாம். நம்ம நெய் ஆட் பண்ணுறங்காட்டி நம்மளுக்கு பாதாம் அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லா வரும். இந்த பாதாம் அல்வாவை ப்ரிப்பேர் பண்ண நம்மளுக்கு 30-40 நிமிஷம் டைம் ஆகும். நம்ம வேலையே இந்த அல்வாவை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறது தான். நம்ம அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். நம்ம வேணும்னா நடுவில் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம கலர கலரை நம்ம போட்ட சாஃப்ரான் வந்து நல்லா கோல்டன் எல்லோ கலர் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த அல்வாவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாதாம் பருப்போட ராஸ்மெல் போனோன்னு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, அந்த பாதாம் பருப்பும் நெய்யும் நம்ம சேர்த்து கலரும் போது அது ஒரு நல்ல வாசனை வரும். அந்த டைமில் நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்தோமோ அதே அளவு நாம் சுகர் போடணும். இப்போ 1 கப் பாதாம் பருப்புனா அதே கப்பில் 1 கப் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட சர்க்கரை வந்து கலரை கலரை உங்களுக்கு மெல்ட் ஆகி அது அப்படியே தண்ணி ஆகும். இப்போ நம்ம மறுபடியும் வந்து அந்த பாதாம் பருப்போட அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி விட்ட சர்க்கரை வந்து மறுபடியும் கெட்டியாகி அந்த பாதாம் பருப்போட நல்லா சேர்ந்து நம்மளுக்கு வரணும். அதை நம்ம அடிபிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட வேலையே இந்த ஹல்வாக்கு பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறது தான், அடிபிடிக்காமல் பார்த்துக்கிறது தான். நம்ம வேணும்னா நடுவில் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்தும் போது நம்மளுக்கு சீக்கிரம் அடிபிடிக்காது. நம்ம கொஞ்சம் நெய் விட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு அல்வா பார்க்கவே நல்லா இருக்குது, நல்லா கோல்டன் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நம்ம இதை அடிப்பிடிக்காமல் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு அது நல்லா கெட்டியாக வந்துடும். நம்மளுக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக நெய் ஊற்றி நல்லா ஒரு கலர் கலரி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய் ஊற்றி அது கலரும் போது அது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். அப்படின்னா நம்மளுக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
நம்மளுக்கு டேஸ்டான பாதாம் அல்வா ரெடி. இது மேலே நம்ம கொஞ்சம் பாதாம் பருப்பு போட்டு சாஃப்ரான் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஈரோட அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.